ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வி வித் மூசா. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பிசினஸ் பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, மேரேஜ் இன்விடேஷன். அந்த மேரேஜ் இன்விடேஷன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா சொன்னா கல்யாண அட்டை, அந்த இதுல தான் நீங்க காலைலதான் பாத்திருப்பீங்க. அதையே நம்ம பலவிதமா அண்ட் புதுவிதமா நம்ம மக்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்து அது வந்து அவங்களுக்கு பயனுள்ளதா நம்ம வந்து பண்ணி அதுல ஒரு அதிகமான வருமானம் சம்பாதிக்க போறோம். அதை பத்தியான வீடியோ பதிவுதான் அது. ஸோ வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல பாக்குறவங்களும் ஏற்கனவே நம்ம சேனல பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல்ல கனெக்ட் கிளிக் பண்ணி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், மேரேஜ் அண்ட் திருமணம் அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து வாழ்க்கையில வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். கண்டிப்பா அது ஒரு தடவை தாங்க நடக்கும், ஒரு தடவை தான் நடக்கணும், அதான் ஒரு நல்ல விஷயம். ஸோ அப்படிதான் நம்மளுக்கு வேண்டிக்கிறோம். இந்த மேரேஜ் அப்படின்றத பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஏழை மக்கள்ல இருந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பணக்காரங்க வரைக்கும் இதை ஒரு பிரம்மாண்டமா, ஏன்னா உங்க வாழ்க்கையில ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம்னால நல்ல விதமா இதை வந்து பண்ணணும், கொண்டாடணும் அப்படின்னு நினைச்சு அதற்குண்டான செலவுகள் பாத்தீங்கன்னா நல்ல மகால் பிடிப்பாங்க, அந்த மகாலை நல்ல விதமா டெக்கரேட் பண்ணுவாங்க, நல்ல விதமான சாப்பாடு போடுவாங்க, எல்லாமே பக்காவா பண்ணுவாங்க. அதுல இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் இந்த மேரேஜ் வந்து இன்னைக்குதான் நடக்குது, இன்னைக்குதான் இந்த நாளு, இந்த மகாலு, இந்த விஷயம் அப்படின்றதுக்கு வந்து இன்விடேஷன், கல்யாண பத்திரிகை அப்படின்றது வந்து ரொம்ப 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 முக்கியமான விஷயங்க. அந்த கல்யாண பத்திரிகை பார்த்தீங்கன்னு சொன்னா 20 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் 2000 ரூபாய் வரைக்கும் அடிக்க தயாரா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குங்க. நீங்க நிறைய வந்து நீங்க பொலிட்டீஷியனுடைய கல்யாணம்லாம் பாத்தீங்கன்னா கல்யாண பத்திரிகையில என்ன சொல்றது, வெள்ளி தட்டை வச்சு கொடுப்பாங்க, இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு கொடுப்பாங்க. அந்த விஷயத்தை தான் நம்ம இனோவேஷனா நம்ம ஒரு புதுமையான ஐடியா பண்ணி நம்ம வந்து அவங்க அந்த கல்யாணம் நடத்துறவங்க வந்து நம்ம பண்ணி தரப்போறோம். அந்த விஷயம் புதுமையான விஷயம் அப்படின்றது வந்து ரொம்ப பிரயோஜனமான விஷயமா இருக்குங்க. இன்னைக்கு வந்து ஒரு கல்யாண பத்திரிகை அடிச்சு அது கொடுத்தாங்கன்னா அது கண்டிப்பா அது பேப்பர் தான், அதுல எந்த விதமான யூசஸ் அப்படின்றது வந்து இல்லைங்க. அன்னைக்கு நாட்கள் தெரியும் அவ்வளவுதான். இந்த மாதிரியான கல்யாண பத்திரிகை நீங்க பாப்பீங்க, இதை கொடுப்பாங்க, அதை வாங்கி வச்சுப்பாங்க, அது அவ்வளவுதான். அந்த கல்யாணம் முடிச்சு அதை தூக்கி போட்டுருவாங்க, பயனுள்ளதாவே இருக்காது. ஆனா இப்ப நம்ம என்ன செய்யப்படுறோம்னா அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம அவங்களுக்கு பயனுள்ளதாகவும் நம்மளுடைய கல்யாணத்தை அவங்க நினைவுல வச்சுக்கிறதாகவும் யூஸ்ஃபுல்லதாக வந்து நம்ம மாத்த போறோம். சேவை இது வரைக்கும் வந்து மேக்சிமம் பாத்தீங்கன்னு சொன்னா 99.9% வந்து இந்த கல்யாண பத்திரிகையை இன்விடேஷன் கால்ல தான் அடிப்பாங்க, அது வந்து அவங்களுடைய பொருளாதாரத்தை பொறுத்து அடிப்பாங்க. அதை தான் நம்ம மாத்த போறோம் சொன்னோம். சரி, ரைட். இந்த கல்யாண பத்திரிகையை நம்ம என்ன செய்ய போறோம் சொன்னா அவங்களுக்கு பயனுள்ள பொருட்கள்ல நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி கொடுத்தோம் சொன்னா இந்த கல்யாண பத்திரிகை கீழே போய் கீழே வேஸ்டா போறது மாதிரி இல்லாம அந்த பொருளை அவங்க பத்திரமா நம்ம அவங்க லைஃப் டைம் நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும், நமக்கும் ஆத்ம திருப்தி, அந்த காசு வேஸ்ட் ஆகாம இருக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டாவது இதுல ஒரு புதுமையான விஷயமா இருக்க மாதிரி இருக்கும், நல்ல விதமா இருக்கு. அதை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அப்ப இது வரைக்கும் வந்து பத்திரிகை அப்படின்றத அடிச்சுட்டு தான் வராங்க. என்னெல்லாம் பண்ண போறோம்னா அவங்களுக்கு வந்து நிறைய கிஃப்ட் ஐட்டம்ஸ் இருக்கு. கிஃப்ட் ஐட்டம் வந்து நீங்க வந்து 20 ரூபாயில இருந்து கிட்டத்தட்ட அந்த கல்யாணத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து கண்டிப்பா வந்து ஒரு 50 லிஸ்ட் அவுட் 60 லிஸ்ட் அவுட் ஒரு ஆல்பம் மாதிரி நீங்க வச்சுக்கணும். ஆல்பம் மாதிரி நீங்க வச்சுக்கிட்டு அந்த பொருட்கள்லாம் காமிச்சு அதுல நான் வந்து உங்களுடைய கல்யாண பத்திரிகையில என்ன டீடைல்ஸ் எல்லாம் வருமோ அதை நான் வந்து இதில் நான் பிரிண்ட் பண்ணி தந்துறேன். அது அப்படின்ற போது அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் போது கண்டிப்பா அனைவருமே வந்து என்ன செய்வாங்க சொன்னா அப்ரிசியேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த பிசினஸ்க்கு நமக்கு முதலீடு தேவை அப்படின்னா கண்டிப்பா மேக்சிமம் எந்த முதலீடு தேவையில்லை, எந்த ஆப்ஷன் தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு கார்டு மட்டும் நம்ம வந்து பிசினஸ் கார்டு மட்டும் நம்ம அடிச்சுக்கிட்டு நம்ம கொடுக்கும்போது நம்ம வந்து பண்ணிக்கலாம். சரி, இப்போ என்னென்ன பொருட்கள் இருக்குன்னு பார்த்துக்கிறோம், அதுக்கப்புறம் எப்படி நம்ம அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாங்க. ஸோ பொருட்கள் அப்படின்ற பார்த்தீங்கன்னா நீங்க பாருங்க, இந்த கிஃப்ட் ஷாப்ல போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஷனரிகளில் போய் பார்த்தீங்கன்னா பொருள் வந்து 10 ரூபாயிலிருந்து ஆரம்பிச்சு நான் ஏற்கனவே சொன்னேன், 5000 ரூபா 10000 ரூபா வரைக்கும் அடிக்கக்கூடிய பத்திரிகைக்காரங்க. அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ஆல்பம் நீங்கள் போட்டுட்டு நம்ம சும்மா சின்ன லிஸ்ட் அவுட் பண்ணலாம். விசிட்டிங் கார்டு ஹோல்டர் நம்ம தரலாங்க. ஸோ ஒரு விசிட்டிங் கார்டு ஹோல்டரில் நீங்கள் வந்து உங்களுடைய கல்யாணம் அந்த பொண்ணு மாப்பிள்ள பேர் இந்த மகள்லாம் கொடுத்தீங்கன்னா அவங்க எப்பயுமே பாக்கெட்டில் வச்சுருவாங்க, அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கல்யாண பத்திரிகை மாதிரி வேஸ்ட் ஆகாது. கீ செயின் கொடுக்கலாங்க, ஒரு பொண்ணு மாப்பிள்ள படம் போட்டு அவங்களுடைய நம்ம அவங்க படம் போட்டு இல்லை அந்த ஏதாவது டீட்டெயில்ஸ் அடிச்சு கீ செயின் கொடுக்கலாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து இந்த விஷயத்தை வந்து கல்யாண சாப்பாடுலேயும் நீங்கள் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் அப்பளம் கொடுக்குறப்ப அந்த அப்பளத்தில் கூட அந்த மாதிரி பேர் அடித்து நம்ம தரலாங்க. ஸோ டவல் தரலாங்க, ஒயிட் டவல் அழகாக அவங்க வந்து பயன்படுத்திடுவாங்க, ஹேண்ட் டவல், அந்த மாதிரியான விஷயங்கள் தரலாம். கேலண்டருங்க, கேலண்டர் அழகாக பொண்ணு படம் போட்டு இது போட்டு நீங்கள் கேலண்டர் தரலாம். அப்புறம் வீட்டுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய அந்த நோட்ஸ், அந்த மாதாந்திர அவங்களுடைய எக்ஸ்பென்சஸ் அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் ஒரு நோட்டீஸ் போடுற மாதிரி தரலாம். ரைட்டிங் பேட் தரலாங்க, சின்ன குழந்தைகளுக்கு யூஸ் ஆகிற மாதிரி நம்மளுடைய நேம் போட்டு ரைட்டிங் பண்ணுறது அவங்க எக்ஸாமுக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணிக்குவாங்க. கப் அண்ட் சாசருங்க, ஒரு நீங்கள் வந்து மொத்தமான விலைக்கு வாங்கிட்டீங்கன்னா ஒரு கப் அண்ட் சாசர் வந்து அழகாக பிரிண்ட் பண்ணி பொண்ணு மாப்பிள்ள படம்லாம் போட்டு பக்காவாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக அவங்க ஒரு அற்புதமாக பயன்படுத்திடுவாங்க. வெல்கம் ஃப்ரேம் இருக்குங்க, நீங்கள் வீட்டுக்கு வெளியே மாட்டக்கூடிய வெல்கம் ஃப்ரேம் தரலாம். அது போக பார்த்தீங்கன்னா சொன்னால் நீங்கள் வந்து பிளேட்டு, உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் பிளேட் அல்லது சில்வர் பிளேட் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் அழகாக நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணி தரலாம். சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பெண்களை வந்து சாரி பின்னெல்லாம் உடுத்துவாங்க, சாரி பின்னெல்லாம் வைப்பாங்க, அதில் பிரிண்டிங் வர்ற மாதிரிலாம் இருக்கும், அந்த மாதிரியான பின்னாக அது பண்ணலாம்.
பெண்ணு தரலாங்க. ஒரு அழகான பெண்ணு வந்து நீங்கள் வந்து பெண்ணில் வந்து பெயிண்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்தினா அவங்களுக்கு யூஸ் ஆகிக்கிறோம். அதுபோக பார்த்தீங்கன்னா பெண் ஸ்டாண்டு தரலாங்க, விலை கம்மியான ஒரு குறைந்த விலையில் ஒரு 20 ரூபா 30 ரூபா எல்லாம் எங்கேயாச்சும் நீங்கள் பார்த்து இப்படியா மாட்டோம் அந்த மாதிரியான விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் பெண் ஸ்டாண்டு தந்தால் கண்டிப்பாக அவங்க டேபிள்லேயோ அவங்க ஆஃபீஸ்லேயோ அழகாக நம்மளுடைய நினைவாக நமக்கு வச்சுக்கிடுவாங்க. ஸோ வெஜிடபிள் கட்டிங் ட்ரே தரலாங்க, வெஜிடபிள் கட்டிங் ட்ரே வந்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, அந்த மாதிரி தரலாம். ஃபோட்டோ ஃப்ரேம் தரலாங்க, ஃபோட்டோ ஃப்ரேம் தந்தால் நம்ம அதை நேம் அடித்து அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் போட்டோம்னா அவங்களுடைய ஃபோட்டோ வச்சுக்கிடுவாங்க. நம்மளுடைய நேமும் நம்மளுடைய கல்யாண பத்திரிக்கை அவங்க பெட்ரூம்லேயோ அவங்களுடைய லிவிங் ரூம்லேயோ பக்காவும் வச்சு அதுவும் யூஸ் ஆகுங்க. நைட் லேம்ப் தரலாங்க. ஸோ நீங்கள் நைட் லேம்ப்லாம் பெரிய 1000 ரூபா 2000 ரூபா நைட் லேம்ப் கிடையாதுங்க, எமர்ஜென்சி நைட் லேம்பில் அழகாக நம்ம வந்து ப்ரிண்ட் பண்ணி நம்ம கொடுக்கலாம். இந்த மெமெண்டோலாம் கொடுக்கும்போது அதை எவ்வளோ அழகாக அந்த மெமெண்டோலாம் அவங்க வீட்டில் வச்சுக்கிடுவாங்க. அதே மாதிரி தான் இந்த மாதிரி இதை வந்து ஒரு மெமெண்டோ மாதிரி நம்ம வந்து இதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி தரலாம். பென்சில் பவுச்செல்லாம் நீங்கள் கொடுக்கலாங்க, பென்சில் பவுச் அழகாக நீங்கள் விலை கம்மியாக கிடைக்கிது, அதில் ப்ரிண்ட் பண்ணி கொடுத்தா அவங்களுடைய குழந்தைகள் வந்து அதை வந்து அழகாக யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. கிஃப்ட் மக்கு நீங்கள் வந்து கப்பில் பார்த்தீங்கன்னா ப்ரிண்ட் பண்ணி தரலாம். வால் ஸ்டிக்கர்ஸ் கொடுக்கலாங்க. ஸோ அவங்களுடைய கிச்சனில் வந்து அழகாக குட் ஃபுட் குட் இது அப்படின்லாம் ஏதாச்சும் ஒரு நல்ல விதமான போட்டு வால் ஸ்டிக்கர்ஸ் கொடுத்தா அதை நம்மளுடைய இதில் வந்து நம்ம பக்காவாக ஒட்டிக்கிடுவாங்க. வாட்டர் கேன் தரலாங்க, வாட்டர் கேன் தரலாம், அந்த மாதிரி தரலாம். நோட் பேர் தரலாங்க, டைரி மாதிரி தரலாம். ஸோ கட்சீஃப்ஸில் ப்ரிண்ட் பண்ணி தரலாம். இப்படி ஏகப்பட்ட மெத்தடில் வந்து நீங்களே வந்து ஒரு இனோவேட்டிவாக நீங்கள் பண்ணி அதில் ப்ரிண்ட்டு எங்கே பொருள் வாங்கலாம், என்ன ரேட் வருது, எந்த மாதிரி பண்ணுறதை நீங்கள் பக்காவான ஒரு ஆல்பம் போட்டு அதை பக்காவாக நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு அற்புதமான ஒரு விஷயம் சரிங்க. இப்போ நம்ம பிஸ்னஸ்க்குள்ளே போவோம். இது யார் பண்ணலன்னா இது யார் வேணாலும் பண்ணலாங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் யார் வேணாலும் பண்ணலாம். இதை முழு நேர தொழிலாகவும் பண்ணலாம், அதாவது பார்ட் டைம் அண்ட் ஃபுல் டைமாகவும் பண்ணலாம். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா இந்த மெட்டீரியல் எங்கே வாங்கலாம் என்ன வாங்கலான்றதை எடுத்துகிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ மெட்டீரியலுடைய டைப் ஆஃப் என்ன இருக்கலாம், அது மேபி சில்வராக இருக்கலாம், பிளாஸ்டிக்காக இருக்கலாம், உங்களுக்கு வந்து ஸ்டீலாக இருக்கலாம், அல்லது போர்டாக இருக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் சூஸ் பண்ணி ஒரு பக்காவான ஆல்பம் தயார் பண்ணிக்கங்க. தயார் பண்ணி முடித்த பிறகு இது எப்படி ஆர்டர் எடுக்கிறது அப்படின்ற பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் போடலாம், அப்படி இல்லை உங்கள் நண்பர்கிட்ட தெரிஞ்சவங்கிட்ட சொல்லலாம், ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறவங்ககிட்ட வந்து கல்யாணத்துக்கெலாம் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறவங்களை அவங்கள சொல்லலாம், கல்யாணத்துக்கு கேட்ரிங் சர்வீஸ் பண்ணுறவங்க அவங்ககிட்ட நீங்கள் வந்து எங்கெல்லாம் கல்யாணம் நடக்குதுன்னு சொல்லுங்கன்ற சொல்லலாம். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா மஹால் இருக்குது பார்த்தீங்களா, எல்லா மஹால்லேயும் கல்யாணம் யார் யாரெல்லாம் எந்தெந்த மாதத்துலாம் புக் பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் கேட்டுக்கலாம். ஏன்னா கல்யாணம் அப்படின்றது வந்து இன்றைக்கி மஹால் புக் பண்ணி நாளைக்கெல்லாம் கல்யாணம் பண்ண மாட்டாங்க, 3 மாதம் 4 மாதத்துக்கு முன்னாடியே மஹால் புக் பண்ணிடுவாங்க. ஸோ மஹால் தான் ஃபஸ்ட்டாக புக் பண்ணுவாங்க. அப்போ நம்ம மஹாலில் போய் அந்த மேனேஜர் அவங்களாம் நம்ம பார்த்துட்டோம் சொன்னால் கண்டிப்பாக அவங்களுக்கு டீட்டெயில்ஸ் தருவாங்க. அவங்க டீட்டெயில்ஸ் தரும்போது நீங்கள் அவங்ககிட்ட போயிட்டு அந்த ஆல்பம்லாம் நீங்கள் காமிச்சு சொன்னால் அவங்களுக்கு எது கன்வீனியன்ட் இருக்குது, அவங்களுடைய ப்ரைஸ் என்ன இருக்குது அப்படின்ற பார்த்துட்டு அந்த பொருளை சூஸ் பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் அதை நீங்கள் வந்து அந்த பொருளில் எப்படி ப்ரிண்ட் பண்ணலாம், இப்போ எல்லா பொருளிலுமே ப்ரிண்ட் பண்ணலாங்க. கண்டிப்பாக வந்து இதுக்கு மேலே ஒரு 5 ரூபாயிலேருந்து 10 ரூபாய்க்கலாங்க. ஸோ இந்த 5 ரூபாயினே வச்சுக்கோங்களேன், ஒரு லாபமாக ஒரு இதுக்கு 5 ரூபா நீங்கள் லாபம் வச்சா கூட எக்கானமியாக தரலாம், யாரும் உங்கள் ரேட்டு தர முடியாது. அப்படி வைக்கும்போது கண்டிப்பாக பத்திரிக்கை அடிக்கிறவங்க வந்து பார்த்திங்க சொன்னால் நீங்கள் வந்து 1000க்கு மேலே அப்படின்ற போது நீங்கள் 5 ரூபா வச்சுக்கணும், நீங்கள் 500க்கு கீழே அப்படின்ற போதெல்லாம் நீங்கள் ஒரு 15 ரூபா வச்சுக்கணுங்க. நான் 5 ரூபானே வச்சு 1500 ரூபாய்க்கே நான் கால்குலேட் பண்ணுறேங்க. 1500 நம்ம வச்சோம் சொன்னால் கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 7500 ரூபா வருது. இதுவே நம்ம 10000 ரூபா வச்சோம்னா 15000 ரூபா நமக்கு வந்து லாபம் அப்படின்றது வந்து கிடைக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் நான் வந்து விலை குறைவான பொருளில் நீங்கள் 5 ரூபா வைக்கலாம். இப்போ விலை அதிகமான பொருள் அது ஒருத்தவங்களாம் 100 ரூபா 150 ரூபா பொருள், 250 ரூபா பொருள், 350 ரூபா பொருள், 450 ரூபா பொருளெல்லாம் அந்த மாதிரிலாம் பணக்காரங்க நமக்கு ஆர்டர் நம்ம கொடுத்தாங்கன்னா அதுலலாம் நீங்கள் வந்து ஒரு பொருளுக்கு 50 ரூபா நீங்கள் வைக்கலாம். அப்படிலாம் நீங்கள் 50 ரூபா வைக்கும்போது அவங்களாம் ஒரு 1500 பத்திரிக்கை அடித்தாங்கன்னு சொன்னால் ஒரு இன்விடேஷனில் நமக்கு 75000 ரூபா வந்துடுது. ஸோ ஒரு 7500 ரூபாலேருந்து ஒரு 10 மடங்கு 75000 ரூபா வரைக்கும் ஒரு இன்விடேஷனாக வந்தது. கண்டிப்பாக ஒரு மாதத்துக்கு கல்யாணம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாள் வரும். அந்த 4 நாள்லாம் ஆச்சுன்னு சொன்னால் பெரிய லெவலில் ஆர்டர் கிடச்சா நமக்கு 3 லட்சம் ரூபா வரும். சின்ன லெவலில் நமக்கு ஆர்டர் கிடச்சுன்னு வச்சுக்கோங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 30000 ரூபாயாச்சும் வரும். ஸோ ஒரு மினிமம் 30000 ரூபாலேருந்து ஒரு 3 லட்சம் ரூபா வருமானம் வரக்கூடிய ஒரு அற்புதமான இந்த இனோவேட்டிவான தொழிலை வந்து நீங்கள் பண்ண முடியுமா அப்படின்றத வந்து நீங்கள் ஒரு ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். இது எல்லாத்துக்குமே சாத்தியமான கண்டிப்பாக எல்லா பிஸ்னஸும் எல்லாத்துக்கும் சாத்தியம் கிடையாது. 5 fingers ஆர் நாட் சேம். ஸோ இது வந்து புதுசாக நான் இது பண்ணுறேன், எனக்கு வந்து மார்க்கெட்டிங் இது இருக்குது, எனக்கு ஒரு புதுமையான ஐடியா வேணும், எனக்கு எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் வந்து டெவலப் பண்ணலாம். இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் இதில் ஒன்ஸ் உள்ளே நுழைஞ்சிட்டீங்கன்னா இதில் வேறு வேறு ஆர்டரு இது அப்படியே நீங்கள் கார்பரேட் கிஃப்ட்ஸு அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. ஸோ ஓரளவுக்கு நான் டீட்டெயில்ஸ் நான் சொல்லிட்டேன் நினைக்கிறேன். இதற்கு மேலேயும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பியூராக நம்ம ஏதாச்சும் போட வேண்டியதுன்னா கண்டிப்பாக நம்ம மேக்ஸிமம் போட வேண்டியிருக்காது. ஏன்னு சொன்னால் நம்ம ஆர்டர் தரவங்கிட்ட ஒரு அட்வான்ஸ் வாங்கிடுவோம்,
நம்ம ஆர்டர் வந்து ஒரு இடத்துல பொருள் வாங்குறவங்கள்ட்ட நம்ம அந்த அட்வான்ஸை கொடுத்துருவோம், அப்படி பிரிண்ட் பண்ணிவிட்டு நான் தர்றேங்க மீதி தர்றேங்க அப்படின்னு சொன்னால் அவங்க மீதியை வாங்கிடுவாங்க. ஸோ சில இடத்துல அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும், 99% இருக்காது, ஒரு 1%ன்றதை வந்து பண்ணி கொடுத்துட்டு வாங்கிக்கோங்க காசு அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இடத்துல பண்ணும்போது பக்காவாக காசு கொடுத்துருவாங்க. கல்யாணத்தில் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, காசு தரமாட்டாங்கல்ல, ஏன்னா கல்யாண செலவுன்னு அவங்க வந்து ஒரு பட்ஜெட் போட்டு தான் பண்ணுவாங்க. ஸோ இந்த பிஸ்னஸ் அற்புதமாக பண்ணலாம், இது யார் பண்ண முடியுமோ அவங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இதுக்கு நீங்கள் சரியான ஆளாக இருந்தால் கண்டிப்பாக அதை நீங்கள் பண்ணலாம், நல்ல வருமானம் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னு நினைக்கிறேன், வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இஃப் கேஸ் எனி டவுட் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற லைக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வி வித் மூசா.